கிரிக்கெட் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம டாபிக் பத்தி பார்க்கணும்னா, இன்னைக்கு பிக் பாஷ் லீக்ல மோத போற ரெண்டு டீம் பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். நீங்க யாராச்சும் ட்ரீம் லெவன் வேரியன்ஸ் இருந்தா இந்த வீடியோ பார்த்து கூட நீங்க ட்ரீம் லெவன் போட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹை வீவர்ஸ், பிக் பாஷ் லீகோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்கன்னு பார்த்தா, நடப்பு சாம்பியனா இருக்கிற சிட்னி சிக்ஸர்ஸும் ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் இந்த ரெண்டு டீமும் தான் மோத போறாங்க. இந்தியாவோட டேட் பிரகாரம் டிசம்பர் 10, அதாவது தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் 1:45 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஹோபர்ட்ல இருக்கிற பிலிவரே ஓபல் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டா எதை பத்தி நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம்னா, ஹோபர்ட்ல இருக்கிற பிலிவரே ஓவல் ஸ்டேடியமோட பிச்சை பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பியூர் பேட்டிங் ட்ராக்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் பவுலிங்கும் லிட்டில் பிட் இந்த கிரவுண்ட் சூப்பராகவே சப்போர்ட் பண்ணிட்டு வரும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவ்வளவா டியூ வரதுக்கும் சுத்தமா வாய்ப்பு இல்லைன்னே நம்ம குறிப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹோபர்ட்ல இருக்கிற பிலிவரே ஓவல் ஸ்டேடியமோட டொமஸ்டிக் T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல 39 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் வந்து நடந்திருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண டீம் 20 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் விளையாண டீம் வெறும் 19 முறை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆவரேஜா இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் வந்து 168 ரன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்குது. இதுல ஹையஸ்ட் டோட்டலா பிரிஸ்பைன் ஹெட் டீம் வந்து 212 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் சிட்னி தந்த டீம் வந்து 94 ரனுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச், இது மட்டும் இல்லாம ரெண்டு டீம்லயும் அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருக்கிற காரணத்தால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ஹை டார்கெட் மேட்சா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ கமிங் டு டாஸ் ப்ரடிக்ஷன் பார்த்தோம்னா, இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இனிங்ஸ்ல சூப்பரான ஒரு சாலிட் டார்கெட் செட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல டிஃபெண்ட் பண்ணலாம்ன்ற காரணத்தால இந்த டீம் கேப்டன் டாஸ் வின் பண்றாரோ அவர் தயங்காம ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பேட்டிங் பண்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. நீங்க குபேரா ஃபேண்டசில இந்த மேட்ச் வந்து விளையாடுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேம் சேஞ்சர் மோட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாம 7:45 வரைக்கும் நம்மளால டீம் வந்து எடிட் பண்ண முடியுது. இந்த காரணத்துக்காக நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணி டீமை வந்து செலக்ட் பண்ண முடியுதுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதனால எல்லாரும் நீங்க மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப் ஏற்றி நீங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் ட்ரீம் லோன் மாதிரி இதுல காம்படிஷனும் ஹெவியா இல்ல, காம்படிஷனும் ரொம்ப லோவா தான் இருந்துட்டு வருது. உங்களுக்கு குபேரா ஃபேண்டசி பத்தி எதுவுமே தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க குபேரா ஃபேண்டசில என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுன்றத பத்தி. இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணவொடனே நம்மளோட ரெஃபர் கோடா இருக்கிற சேனல் நேம் கிரிக்டெக் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு 50 ரூபாய் போனஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்க ஜாலியா கேம் வந்து பிளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃப்ரீ கிவ் அவேவோட ரூல்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன்ல ஆல்லையும் நீங்க சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போதான் நான் அடுத்த வீடியோ எந்த டைம்ல அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மேல காமிக்கும். செகண்ட் ரூல் இந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கிவ் அவே ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. இது எதுக்காக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கடைசியில எப்பயுமே நான் ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், எந்த டீம் வெற்றி பெறாங்கன்றத பத்தி உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கன்றத பத்தி. அதுவும் இதுவும் கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த செகண்ட் ரூலை உங்ககிட்ட சொல்றேன். மறக்காம ஞாபகம் வச்சுங்க, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கிவ் அவேன்னு போட்டு ஒரு கோலன் வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுதான் வேலிடான ஆன்சரா நான் வந்து எடுத்துப்பேன். ரூல் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஆன்சருமே நீங்க ஒரே ஐடியில இருந்து தான் பண்ணி ஆகணும். பிகாஸ் நீங்க 2-3 டிஃப்ரெண்ட் ஐடியில வச்சிருந்து நீங்க கமாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ஐடியில இருந்து மற்றொரு நாள் இன்னொரு ஐடியில இருந்து பண்ணீங்கன்னா எனக்கும் அது மிகப்பெரிய குழப்பமா இருக்கும், அது வந்து ஜெனியூனா இருக்காது. ஸோ அதனால எல்லா வீடியோஸ்க்குமே நீங்க சேம் இமெயில் ஐடியில இருந்தே கமாண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் என்ன ஒரு டவுட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே 500 ரூபாய் நீங்க கொடுப்பீங்களா, இல்ல ஏமாத்திட்டு நீங்க தம்ப்நெயில மட்டும் வைக்க போறீங்களான்றதுதான் உங்களோட க்வெஸ்சனா இருக்கும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? கண்டிப்பா உங்களுக்கு 500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான ப்ரூஃப் கூட உங்களுக்கு நான் கம்யூனிட்டி டேப்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால நீங்க எந்தவித குழப்பமும் இல்லாம ஜாலியா நீங்க வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த சேனல்ல கரீபியன் பிரீமியர் லீக்ல வேற 100 ரூபீஸ் கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து ஒன்று நடந்தது. அதுலயும் ஒரு பிளேயர் வந்து வின் பண்ணாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, மணிகண்டன் அவரோட நேம். அதை வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அப்பையிலேருந்து நீங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அந்த வின்னர்ன்றதை பத்தி. இந்த பிக் பாஷ் லீக் சீசன் 2022-21 நான் எவ்வளோ வீடியோஸ் கவர் பண்ணுவேன்னு தெரியல. மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்க்கும் நான் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்க யார் வந்து இதில் அதிகமான ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த 500 ரூபீஸ் கேஷ் கண்டிப்பாக வந்து சேரும். கண்டிப்பாக நீங்கள் கிவ் அவேக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு தான் நான் வந்து 100% எதிர்பார்க்குறேன்.
சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபேண்டஸில இந்த ரெண்டு டீமுக்காக எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டீம் பத்தி அனாலிசிஸ் பண்ண போறோம்னா சிட்னி சிக்ஸர்ஸ் டீம் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க டீம் சார்பா எந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா ஜோஸ் ஃபிலிப்பேக்கு தான் கொடுத்துட்டு வருவேன். இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சா ட்ரீம் லெவன் ஐபிஎல் 2020ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமுக்காக விளையாடுற ஜோஸ்வா ஃபிலிப்பே வேற லெவல்ல பேட்டிங் ஆடினார்னே சொல்லலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்க இவர் ஸ்டீவன் ஸ்மித்தோட ஸ்டைல்ல சூப்பரான இவர் பேட்டிங் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு உங்க டீமுக்காக. இவரும் ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி கிரீஸ்ல ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் நகர்ந்து நகர்ந்து விளையாடுறதால இவர் அவுட் ஆகிறதுக்கே நிறைய பவுலர்ஸ் நிறைய தடவை திணறிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் இருக்கிற சூப்பரான ஃபார்மால நீங்க இவரை தாராளமா போர்ட்ஸ் மால லீக் அண்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது டீம் குறிப்பா நீங்க கிராண்ட் லீக்ல இவருக்கு வைஸ் கேப்டன் ரோலே தாராளமா கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன் இவங்க டீம் சார்பா பிக் பண்ணாம பாத்தீங்கன்னா நான் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா மோசஸ் ஹென்ரிக்வீஸுக்கு தான் கொடுத்துட்டு வருவேன். இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இவர் சூப்பரான ஒரு ஃபார்ம்ல தான் இருந்துட்டு வந்தாரு. பேட்டிங்ல மட்டும் இல்ல பவுலிங்லயும் அப்சல்யூட் சூப்பரான ஃபார்ம்ல தான் இருந்துட்டு வந்தாரு. தேவையான நேரத்துல ஆப்போனன்ட் டீம் பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆக்கி அவங்க டீமை ட்ரபுளுக்கு கொண்டுட்டு போவார் மோசஸ் ஹென்ரிக்வீஸ். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குறைந்த பால்ல அதிக ரன்ஸ் வர ஸ்கோர் பண்ணி கொடுக்குற காரணத்தால நம்ம இவரை ஃபேண்டஸில பிக் பண்ணோம்னா கண்டிப்பா பவுண்டரி போனஸும் அதிகமாகவே கிடைச்சிட்டு வரும். ஸோ அதனால இவரையும் நீங்க தாராளமா போர்ட்ஸ் மால லீக் அண்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன் இவங்க டீம் சார்பாக பிக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் வின்ஸு தான் இருந்துட்டு வர்றாரு. இவரை நீங்க ஸ்மால லீக்ல தாராளமா பிக் பண்ணி வச்சுக்கலாம். கிராண்ட் லீக்ல 3-4 செட் ஆஃப் டீம்ஸ் போட்டீங்கன்னா அப்ப ஏதாச்சும் ஒரு செட்ல இவரை நீங்க தாராளமா பிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இவங்க டீம்ல வேற எந்த பேட்ஸ்மேனை பிக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஹோக்ஸர் கண்டிப்பா நீங்க ஸ்மால லீக்ல மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைட்ல வந்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு கொடுப்பேன்னா கேர்லஸ் பிராத்வைட்டுக்கு தான் கொடுத்துட்டு வருவேன். பிகாஸ் T20யை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆல்ரவுண்டரா தான் திகழ்ந்துட்டு வர்றாரு. இப்போ நடந்துட்டு இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து சீரீஸ்ல இவரோட நேம் இல்லாதால கண்டிப்பா இவரு சிட்னி சிக்ஸர்ஸ் டீமுக்காக ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுவாரு. நீங்களும் இவரை தாராளமா போர்ட்ஸ் மால லீக் அண்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு ஆல்ரவுண்டர் இருக்கிற ஜேசன் ஹோல்டர் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் டீமோட கேப்டனா செயல்பட்டு வர காரணத்தால அவர் கண்டிப்பா இனிஷியல் மேட்சஸ் ஒரு சில மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணுவாரு. ஸோ அதனால அவர் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விளையாடுறது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்குது. நீங்களும் அவரை பிக் பண்ண தேவையில்லை. அவருக்கு பதில் நீங்க டேனியல் கிறிஸ்டியனை கூட தாராளமா பிக் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் இவரும் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டரா தான் அவங்க டீமுக்காக திகழ்ந்துட்டு வர்றாரு. சிட்னி சிக்ஸர்ஸ் டீமுக்காக நிறைய மேட்ச் இவரு சிங்கிள் ஹேண்டடாவே வின் பண்ணியும் கொடுத்திருக்கிறாரு. இவரை நீங்க தாராளமா ஸ்மாலர் லீக்ல பிக் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ல 3-4 செட் ஆஃப் டீம்ஸ் போட்டுறீங்கன்னா அப்ப ஏதாச்சும் ஒரு செட்ல இவரை நீங்க பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிற மிச்சல் ஸ்டார்க்குக்கு தான் கொடுத்துட்டு வருவேன். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸில் செகண்ட் T20யாக இருக்கட்டும் அப்படி இல்லை தேர்ட் T20யாக இருக்கட்டும் அவரோட பர்சனல் ப்ராப்ளம்ஸால அவர் வந்து விளையாடாமல் போயிட்டாரு. அவர் இந்த மேட்ச் கண்டிப்பாக விளையாடுவாருன்ற எந்த வித அஷூரன்ஸும் அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் கொடுக்கல. ஒரு வேளை இவர் விளையாடனா நீங்கள் இவரை தாராளமாக போர்ட்ஸ் மாலர் லீக் அண்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வேற எந்த பவுலரை பிக் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் அபாட் தான் இருந்துட்டு வர்றாரு. இவரும் ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ ரீசெண்டாக அந்த முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட T20 சீரீஸ்ல கூட எல்லா மேட்சும் குறைஞ்சது ஒரு விக்கெட் ஆச்சும் அவங்க டீமுக்காக கைப்பற்றி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தால நீங்க ஒரு தாராளமா போர்ட் ஸ்மால லீக் அண்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை மிச்சல் ஸ்டார்க் வளரலாம், அவருக்கு பதில் நீங்க டுவார்ஷரிஸ் கூட தாராளமா பிக் பண்ணிக்கலாம் போர்ட் ஸ்மால லீக் அண்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இவரும் ஒரு சூப்பரான பவுலரா தான் பிக் பாஷ் லீக் பொறுத்த வரைக்கும் திகழ்ந்துட்டு வராரு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்ட் பவுலிங் ஆப்ஷன் சிட்னி சிக்ஸர்ஸ் டீம் சார்பாக தேவைப்பட்டால் நீங்க நாதன் லைனை ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஓகேஃபே கூட ட்ரை பண்ணிக்கலாம். பட் இவங்க ரெண்டு பேரும் டீம்ல அதாவது பிளேயிங் லெவனில் இடம் பெறுவாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. மேபி நார்தன் லைனுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக பெர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை தேர்ட் பவுலிங் ஆப்ஷன் தேவைப்பட்டால் மட்டும் நீங்க நார்தன் லைனை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்து இவங்க எல்லாரும் தான் சிட்னி சிக்ஸர்ஸ் டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸா இருந்துட்டு வராங்க. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிவ் அவே க்வெஸ்சன் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி இந்த கிரவுண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது இந்த கிரவுண்ட்ல எந்த டீம் ஹையஸ்ட் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்றத பத்தி நான் குறிப்பிட்டு இருப்பேன். அதுல எந்த டீம் ஹையஸ்ட் ரன்ஸ் வந்து இந்த கிரவுண்ட்ல செட் பண்ணிருக்காங்கன்றத பத்தி நீங்க மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் கிவ் அவேயோட க்வெஸ்சனா இருந்துட்டு வருது. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹாபர்ட் ஹரிகேன்ஸ் டீம்ல எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஃபேண்டஸில பிக் பண்ணலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எந்த பிளேயருக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா அவங்க டீமோட கேப்டனா இருக்கிற மேத்யூ வேடுக்கு தான் கொடுத்துட்டு வருவேன். இவர் ஒரு சூப்பரான பேட்டிங் ஸ்கில் தான் இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு.
வேற ஓப்பனிங்கா களம் இறக்கின செகண்ட் T20 இருக்கட்டும் அப்படி இல்லைனா தேர்ட் T20 இருக்கட்டும் ரெண்டுத்துலுமே 50+ ஸ்கோர் தான் அவங்க டீமுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி இவர் இப்போ இருக்கிற சூப்பர்வான ஃபார்ம் காரணமா நீங்க இவர தாளர்மா போத் ஸ்மால லீக் அண்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. நீங்க இவர தாளர்மா கிராண்ட் லீக்ல கேப்டன் பொறுப்பே நீங்க கொடுத்து வச்சுக்கலாம். இவங்க டீமோட மற்றொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்கிற டீம் பெயினை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் சீரீஸ்ல அவர் தான் கேப்டனா இருக்கிற காரணத்தால கண்டிப்பா அவரும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு சில மேட்சஸ் வந்து பிக் பாஷ் லீக் வந்து விளையாட மாட்டாரு. இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன் இவங்க டீம் சார்பாக பிக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா என்னோட பிரிஃபரன்ஸ் டேவிட் மேலானுக்கு தான் கொடுத்துட்டு வருவேன். இப்போதைக்கு T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் நம்பர் 1 பேட்ஸ்மேனா இருந்துட்டு வராரு. இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ்ல சூப்பர்வான பேட்டிங் தான் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. எல்லா மேட்ச்லயும் குறைஞ்சது 50+ ஸ்கோர் ஆச்சு அவங்க டீமுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி இவர் இருக்கிற சூப்பர்வான ஃபார்ம் காரணமா நீங்க இவர தாளர்மா போத் ஸ்மாலர் லீக் அண்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலயும் குறிப்பா ஸ்மாலர் லீக்ல நீங்க குறிப்பா ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் போட்டீங்கன்னா அதுல இவருக்கு நீங்க கேப்டன் ரோலே தாளர்மா கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வேற எந்த பேட்ஸ்மேன் இவங்க டீம் சார்பாக பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் மெக் டெம்ப்ராட் தான் இருந்துட்டு வராரு. இவரும் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாரு. இவரை நீங்க தாராளமா ஸ்மாலர் லீக்ல பிக் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் 3-4 செட் ஆஃப் டீம்ஸ் போட்டீங்கன்னா அப்ப ஏதாச்சும் ஒரு செட்ல இவருக்கு நீங்க தாராளமா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வரலாம். இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஆல்ரவுண்டர் சைட்ல வந்தீங்கன்னா நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா ஆக்னி ஷாட்டுக்கு தான் கொடுத்துட்டு வருவேன். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸில் இவர் என்னதான் அவ்வளோவா பெரிய ஃபார்ம்ல இல்லைனாலும் பிக் பாஷ் லீக்ல இவர் சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களம் இறங்கிய இவர் சூப்பர்வான நிறைய ரெக்கார்ட்ஸும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிற காரணத்தால நீங்க இவர தாராளமா போட் ஸ்மாலர் லீக் அண்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வேற எந்த ஆல்ரவுண்டர் இவங்க டீம் சார்பாக பிக் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஜேம்ஸ் ஃபால்க்னர் தான் இருந்துட்டு வராரு. இவரும் ஓரளவுக்கு கான்ஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாரு. இவரை நீங்க தாராளமா ஸ்மாலர் லீக்ல பிக் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ல 3-4 செட் ஆஃப் டீம்ஸ் போடுறீங்கன்னா அப்ப ஏதாச்சும் ஒரு செட்ல மட்டும் இவருக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலா இவங்க டீமோட பவுலிங் சைட்ல வந்தீங்கன்னா நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா தான் கொடுத்துட்டு வருவேன். இவரும் ஓரளவுக்கு பிக் பாஷ் லீக்ல பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாரு. இவரை நீங்க தாராளமா போட் ஸ்மால லீக் அண்ட் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வேற எந்த பவுலர் இவங்க டீம் சார்பாக பிக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெர்ஃபார்ஸ் போலாண்டு தான் இருந்துட்டு வராரு. இவர் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாரு. இவரை வேணும்னா பிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோவா நான் வந்து இவருக்கு பிக் பண்ணியே ஆகணும்னா நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் இவரை பிக் பண்ணுறதும் பிக் பண்ணாததும் பற்றி. ஸோ இப்போ நம்ம பார்த்தா இவங்க எல்லாரும் தான் இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸாக இருந்துட்டு வராங்க. ஸோ நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த பிளேயர் இந்த கிரவுண்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றத பற்றி. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிக் பாஷ் லீகோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதால நீங்கள் அவ்வளோவா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணுங்க. பிகாஸ் இப்போதைக்கு நான் சொன்ன எல்லா ஸ்டார்ட்ஸுமே ப்ரீவியஸாக ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட T20 சீரீஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ட்ரீம் 11 IPL 2020 இந்த ஸ்டார்ட்ஸ்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன். நம்மளும் 1 week வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பிக் பாஷ் லீக் 10th சீசனில் எப்படி எப்படிலாம் பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்றத பற்றி நம்ம அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த கிரவுண்ட் பத்தியும் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம், பிளேயர்ஸை பத்தியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம், பிளேயர் ஸ்டாட்ஸ் பத்தியும் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் என்னோட 2 செட் ஆஃப் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் இவங்களே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப வைஸாக இருங்க. பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த 2 செட் ஆஃப் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வேணால் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டெலகிராம் லிங்க்கில் வந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் ட்ரீம் 11ல இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன். ஸோ இப்போ நடக்க போகிற பிக் பாஷ் லீகோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மோத போகிற சிட்னி சிக்ஸர்ஸ் விசஸ் ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வந்து வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இது மட்டும் இல்லாமல் கிவ் அவேக்கும் மறக்காமல் ஆன்சர் வந்து பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.